ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏன் ஒரு நாள் வீடியோ போடலன்னு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஏன் சிஸ்டர் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது, வாட்ஸ்அப்லையும் கேட்டிருந்தீங்க. ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சிஸ்டர், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதாவது ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. குழந்தை நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்குறா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கா, வீட்லேயும் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கு. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் வேற ப்ராப்ளமா இருக்கு. அடுத்து அவர் வந்து அவரும் வேலையிலேருந்து வந்து டென்ஷனாக இருக்காரு. கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட காலம்னு சொல்லுவாங்கல்ல, அதுபடி கடவுள்கிட்ட எனி டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன செய்ய முடியும், அதனால தான் கூட ஓரளவுக்கு நமக்கு அந்த குணத்தை கொடுக்குறாரோ என்னவோ, பொறுமைங்கிற ஒரு குணத்தை நம்ம கொடுக்குறாரோ என்னவோ. லைஃப்ல எவ்வளோ நம்ம கடந்து வந்துட்டோம், குழந்தைக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் ஆனால் அது வந்து இப்போ நமக்கு குழந்தை ஏற்கனவே ஆல்ரெடி என் பழைய வீடியோ உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்காகவே செலவாயிடுச்சு. இந்த நிமிஷம் வச்சு கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி மாதம் குழந்தை, நார்மலாக உள்ள குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு நிறையா வரும். இவளுக்கு என்னவோ தெரியல, நம்ம என்ன பாசம் செல்லப்போ ஹாஸ்பிட்டல் செலவுனே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வருது மாதம் மாதம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேமெண்ட்ல லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் கரெக்டாக இருந்ததுனாலே ப்ராப்ளம் வந்து ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ராப்ளம் இருந்ததுனாலும் அது வந்து நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் நமக்கு தெரியும், 40% தெரியாமல் போயிடும். பட் ஆனால் அந்த பேமெண்ட்டும் ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பல பல பிரச்சனை வரும், எல்லாமே மைனஸில் தான் தெரியும், ப்ளஸ்ல நமக்கு எதுவுமே தெரியாது, ஜென்ஸை பற்றியும் சரி குடும்பத்தில் இருக்க சூழ்நிலையை பற்றியும். பட் எனக்கும் கொஞ்சம் வந்து பொறுமை வந்து ரொம்பவுமே கம்மி தான், ரொம்ப கோவப்படுவேன், எரிச்சல்படுவேன். அவர் வந்தால் கூட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே இல்லை, நானும் அவர்கிட்ட கூட கூட பேசுகிற மாதிரி ஆயிடுது. அதனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோ போட முடியல, நானே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். லைஃப் இதுக்கப்புறம் நம்ம வந்து எதையுமே வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. பட் வந்து இந்த இடத்துல தப்பிச்சு போனோமா இன்னொரு இடத்துல நமக்கு 100 ஆபத்து இருக்கும். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். என்னவே நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி நான் வந்து மாற்றிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சரி விடு, அவர் கோவப்பட்டால் நம்ம வந்து கோவம் கம்மியாக படுவோம், அவர் கோவப்பட்டு பேசினாலும் பரவாயில்ல, சரி நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ வந்துட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுவோம். அதனால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், நம்ம இறந்துடலாங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட வந்துருச்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் என்னை லைஃப் பற்றி எல்லாமே நான் பழைய வீடியோ கூட நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகுது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு எதுக்கு குழந்தையும் வேணாம் அவரும் வேணாம், நம்ம இது அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டேன். வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தையால தான் ஓரளவுக்கு இவ்வளோ நாள் நான் மீண்டும் வெளில வந்தேன். திருப்பி பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா அதை நினைக்க நினைக்க அவர் நம்மகிட்ட இப்படி கோவப்படுறாரு எரிச்சப்படுறாரு நினைக்க நினைக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது. சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு நானும் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கடவுளால் மட்டும்தான் இந்த நிமிஷம் வச்சு நான் இருக்கேன். கடவுள் வந்து நம்மகிட்ட வந்து எப்போதுமே கோவம் வந்து நம்ம கம்மியாக தான் பண்ணணும், நம்ம அதிகமாக படக்கூடாதுன்னு அடிக்கடி நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி என்ன நானே வந்து டவுன் பண்ணிக்கிட்டேன். அவரு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டாலும் நம்ம வந்து அன்பை செலுத்துவோம், அன்பு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம அவரு வேலை பார்த்துட்டு வராரு, அதுவும் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையை விட வந்து பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியம். சாப்பிட்டா மட்டும் போதாது இல்லைங்களா, லைஃப்ல மற்ற விஷயம் நிறைய இருக்கு இல்லைங்களா. ஒரு ஃபியூச்சர்ல ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று வேணும், நமக்குன்னு ஒன்று ஏதாவது ஒன்று வேணும், பல விஷயங்களை. இப்போ இன்னைக்கு பிரச்சனையை பற்றி நாளை பிரச்சனை நம்ம யோசிக்கல அப்படின்னா நமக்கு வருத்தம் கிடைக்காது. நாளைய பற்றி நினைச்சோம்னா நமக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல ஆயிடுது. நானும் இப்போ வேலைக்கு போக முடியாது பாப்பா வச்சிருக்கிறதுனால. ஸோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் முடிவு பண்ண முடியல, மாமனார் மாமியார் கூப்பிட்டு அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது அடுத்து என்னன்னா, சரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற டைப் எனக்கு வரமாட்டேங்குது, நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நானே என்ன அப்போ நான் என்ன எனக்குள்ளே நானே நான் மாற்றக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு இல்லைங்களா. எவ்வளவோ தாண்டி வந்துட்டேன், குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புற மாசத்து குழந்தைங்களே ரொம்ப ரிஸ்காகி தான் வந்து பிறந்தது. அப்போ நிறைய கஷ்டம் துன்பத்தை கடந்து தான் இந்த லெவல்ல நான் நிக்கிறேன். சரி அதை விட நமக்கு என்ன வேணும், உண்டு நம்ம லைஃப்ல கடவுள் எல்லாமே நம்ம கொடுப்பாரு, நம்ம நாளைய பத்தி யோசிச்சோமா இன்னைக்கு நம்ம வாழ முடியாது இல்லைங்களா. அதனால எல்லாமே பாஸ்ட் டு பாஸ்ட் மறந்துடுவோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா. சரி அவர்கிட்ட அன்பு செலுத்துவோம், அவரு ரைட் இன்னைக்கு இல்ல என்னைக்கா லைஃப் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லி நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இனி வந்து கண்டினியூஸா வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.